எங்க போயிட்டு வரீங்க? டா அதெல்லாம் அதட்டாத. இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன். ஆ ராஜா ஆயிட்டேன். நாடு குடியரசு ஆயி போச்சு. நான் மட்டுமில்ல, நம்ம தேசத்துல உள்ள 30 கோடி மக்களும் 30 கோடி ராஜா ஆயாச்சு. காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க? தர்பாரா? நாங்க ஒண்ணும் போல, பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். பொதுக்கூட்டம் போட்டு போட்டுதான் இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு. என்னது நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா? நிறுத்துங்க. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும் வாயை மெல்லாதீங்க. நீங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும் வாயை மெல்லாதீங்க. மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே, மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே. காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்கள் இன்னும் நடக்கலே. சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும் வாயை மெல்லாதீங்க. ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, ஊத்து கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க, பண உதவி செஞ்சாங்க. அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவில்லைங்க, அதில் ஏத்த இறக்கிதான்னு யாரும் பார்க்கவில்லைங்க. சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்கள, சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்கள. சுதந்திரம் சுதந்திரம் என்றால் யாரு நம்புவாங்க? சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க, சொல்லி சும்மா சும்மா வெறும் வாயை மெல்லாதீங்க. கிராமத்துல வசதி உள்ளவங்க எல்லாம் கேளு, படிப்புக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க. வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல. போலன்னா? அதனாலதான் இவங்களை நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க, அவங்களுக்கு அங்க வேலை இல்ல, அவங்களும் பட்டணத்துக்கு புறப்பட்டாங்க. பாதி பேருக்கு வேலை கிடைச்சது, பாதி பேரு அம்மா தாயி. அரிசி பஞ்சம், வீட்டு பஞ்சம், துணி பஞ்சம், பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம், தண்ணிக்கு பஞ்சம், இன்னும் பொறுமை பஞ்சம், நேர்மை பஞ்சம், இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவமாடுது. சுதந்திரம் வந்துருச்சா? சுதந்திரம் வரப்போற தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும். ஏன்னா நாட்டை ஆள்றது நாம தானே, நாமன்னா நாம இல்ல நம்ம ஓட்டு தெரியுமா? அந்த எலெக்ஷன் வருது பாரு, அப்ப நம்ம ஓட்டு கொடுக்கறமே அத கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும்.